அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர் வாவுசி என்று அழைக்கப்படும் வள்ளியப்பன் உலகநாத சிதம்பர பிள்ளை செப்டம்பர் 5, 1872 பிறந்து நவம்பர் 18, 1936 மறைந்த போராட்ட தலைவர் அவர்களின் பற்றி சிலவற்றை கூறுகின்றேன். என் பெயர் வே விக்னேஸ்வரி. ராமகிருஷ்ணா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயில்கின்றேன். முத்துநகர் ஆளிதனிலேயே சுதேசிய கப்பலை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இயக்கிய முதல் தமிழன் என்ற பெருமையால் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்பட்டார் வ.உ. சிதம்பர பிள்ளை. நாட்டின் மீதும் நாட்டின் மக்களின் நலன்களின் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவராய் தேச விடுதலைக்கு போராடி பலமுறை சிறை சிந்தும் போதும் மனக்கலங்கா வீரராய் இறுதி வரை சுதந்திர போராட்ட வீரராய் தன் வாழ்வினை நாட்டிற்காகவும் நாட்டின் மக்களின் நலனுக்காகவும் அற்புத தலைவராய் வ.உ.சி. இருந்தார். வ.உ. சிதம்பர பிள்ளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். இவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் எனும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். இவரது அரசியல் வாழ்க்கை உயர்ந்த ஒழுக்கமும் நேர்மையும் ஆற்றலும் நிறைந்ததாக இருந்தது. இவர் அன்பு, தைரியமும் வெளிப்படையான குணம் இவற்றை உடையவராக இருந்தார். இவர்தான் இந்திய விடுதலை போராட்டத்தின் பங்கு கொண்டதோடு மற்றவர்களையும் பங்கு கொள்ள செய்தார். ஆங்கிலேயர்களுக்கு அடக்குமுறையாக எதிர்த்து போராடினார். அவர்களின் கொடூரமான சட்டங்களை பற்றி மக்களிடையே வீர உரையாற்றினார். பிரித்தானிய கப்பலுக்கு போட்டியாக முதல் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். இவர் தொடங்கிய சுதேசிய நிராவி கப்பல் நிறுவன தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே கடல்வழி போக்குவரத்தை மேற்கொண்டது. பிரித்தானிய அரசால் தேச துரோகியாக குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இவரது வழக்கறிஞர் உரிமையும் பறிக்கப்பட்டது. விடுதலைக்காக போராடிய அனைவரையும் போற்ற வேண்டும். நன்றி.